Enemy! Enemy down! Enemy! Enemy down! Enemy! Bro, launder, bro. Blaster, bro. Enemy! Enemy! Enemy down! हाय हेलो गाइस वीडियो और वे लेवल विरतन और डियो गेम प्ले पाकपो वीडियो उन्मेल पता वे लेवल स्किपन कड़ी वरी पांग इेमारी पब्जी लाइट वीडियो नम चल पाकणु ना मरकाम नम चल सब्सक्राइब बेल आलें सो मुझे वीडियो पाक लाइक पड़ी सपोर्ट पड़ेंगे पब्जी लाइट वीडियो तमिल पड़ी सपोर्ट पता रेगुला गेम प्ले पाक जस्ट लाइक पड़ी मोटिवेट पड़ेंगे ओके गेम प्ले पाती नानू जीवन इन सो सर रश अटिकला पाक पय पिंग मुझे एगरी कुछ अंत चिन्ह वीट यो वीटे वादा ना अच्छे पाती नाक वैसे रईटा और वीट उजीवन एरराजीवन पाती एर आरमचो पय पेरी अद अड़क आरमचा सो मारी मारी पाती ना अच्छी पड़ा अड़ी पाती किले वो उसार पड़िया पाव पयान कुछ डेमेज वो टू पाती फूट्स एलिएटर ना यार पता यानी सर अड़प मेन यानी अड़ती अड़ती तुरंत टपन इन डिओवा अयो यार पता जीवन संड पटा पाती इन टीमेट वरटीट बट ना इवन कवन सो करेक्टा ना इवन अलते पूजा अलते जीवन पाती अलती मुड़ता तिरपी और फूट यार पता नम यानी ब्रो सो मत पाती टप टपन को और कलवर भूमि आ சோ ஒரு ரெண்டு டியோ இந்த இடத்துல சமாளிக்கிற நிலைமை ஆயி போச்சு சோ மொத்த எல்லாரையும் போட்டு தள்ளது போக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கில் வந்து கிடைச்சிருந்தது இல்ல ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா பாட்டு கில் சோ மத்த ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா சாரி மூணு வந்து நமக்கு பிளேயர் கில் கிடைச்சிருந்தது சோ அப்படியே முடிச்சிட்டு தேவையான லூட் அடிக்கலாம்னு அடிச்சிட்டு இருந்தோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு யானை அடிச்சிட்டு இருந்தது சரி அடிச்சு தூக்குவேமே நமக்கு கில் தான அதிகமாக வேணும்ன்றதுக்காக அதை அடிச்சேன் சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கில் கன்ஃபார்ம் ஆயிருச்சு பட் அண்ணா ஜீவன் பாத்துட்டு இருந்தான் ப்ரோ நான் அடிக்கலாம்னு பார்த்தேன் ப்ரோ நீ அடிச்சே ப்ரோ அப்படினு சொல்லிட்டு ரைட்ங்க இந்த அவள தான் மொத்தமா முடிஞ்சிச்சு சோ அடுத்து பாட்லாம் வந்தது அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜீவனே அடிச்சிட்டு நம்மளே நிறைய கில் அடிச்சோம் சோ அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்றதனால சில பாட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீனா அவனுக்கு கொடுத்துட்டேன் சோ அப்படியே முடிச்சிட்டு தண்ணில போயிட்டு இருக்கோம் வேற லெவல் சம்பவங்க கரெக்ட்டா போறேன் பாருங்க பிரிட்ஜ்ல ஒரு கார் மேப்ல பாத்தீனா தெரியும் வெஹிக்கிள் வருது சோ அவன் நிறுத்தி பாட்டையா பிளேயரையான்னு தெரியல அவன் யாரையோ அடிச்சிட்டு இருந்தான் ரைட் இன்னைக்கு ஏறனவனே தாக்க போறாங்க இல்ல நமக்கு தான் வெயிட் பண்றாங்க போல நினைச்சேன் பார்த்தா தான் தெரிஞ்சது எங்கள அடிக்கிறதுக்காக காத்துட்டு இல்ல அவங்க வேற யாரையோ அடிச்சிட்டு இருந்தாங்க சரி இதான் நல்ல சமயம் நம்ம வரதை எதிர்பார்க்க மாட்டாங்க நம்ம ஏறி போய் அட்டாக் பண்ணிரலாம்ன்றதுக்காக பாத்தீனா ரெண்டு பேரும் மாறி மாறி ஏறிட்டு இருந்தோம் முன்னாடி வேற ஃபிளாட் ஆப்பிருது கரெக்ட்டா பாக்குறேன் தலையூர் பத்தினா கார்ல ஏறி உட்கார்ந்து ஸ்கின்ன மாத்துனப்பல படபடன் கார்ல வச்ச மணிக்கே நாக்கு வச்சேன் இன்னொருத்தன பத்தினா நல்லா அடிச்சாங்க ஜீவன் சொல்ல போனா அது ஜீவன் கில் தான் பட் இருந்தாலும் நம்மள யூசில ஸ்ப்ரே வச்சதனால வந்து பாத்தீங்கனா அழகா நம்மள கில் கிடைச்சிச்சு சொல்ல போனா இந்த மேட்ச் ஃபுல்லா யூசி தான் தலைவன வச்சு தான் பாத்தீங்கனா விளையாடி இருக்கோம் போல ரைட் கிலி ஷூட் வந்து பாத்தீங்க நம்ம எடுத்துக்குவோம் இன் கேஸ் வந்து பாம்பாகற நிலம வந்ததனால நமக்கு வந்து யூஸ் ஆகும் ஆரம்பத்துல பாத்தீங்கனா தேர்டில இறங்கி இருந்தோம் சோ இந்த பிரிட்ஜ் கிட்ட வந்திருக்கோம் அடுத்து அகைன் பாத்தீங்கனா இந்த பிரிட்ஜ்க்கு அந்த சைடு போக போறோம் இவ்வளவுதாங்க ஓவரால் மேட்சே வந்து பாத்தீங்கனா இந்த இடத்திலே ஓகேயா பண்ணிட்டோம் சோ வேற லெவல் வந்து பாத்தீங்கன்னா இறங்கின இடத்திலேயே வந்து ரொம்ப அலைய விடாம ஈஸியா முடிஞ்சு சரி இந்த பாட்டிய உசார் பண்ணலாம்னு பார்த்தேன் லைட்டா டேமேஜ் வச்சோம் பட் இருந்தால ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிடா இட்ஸ் ஓகே நமக்கு வந்து 8 கில் கிடைச்சிருச்சு இதுவே போதுமானதுதான் தேவையான லூட் அடிச்சு கிளம்பலாம் அப்படினு பாத்துட்டு இருந்தோம் இப்போதான் பாத்தீங்கன்னா இந்த தண்ணி கன் சைடுல ப்ளூ கலர் வீட் இருக்கு பாத்தீங்களா அங்க வந்து ஒரு டியோ இருந்திருக்கானுங்க ஆர்பிஜிலாம் வேற வச்சிருந்தாங்க வேற லெவல் கரெக்ட்டா குட்டான் ரெண்டு பேரும் எகிரி ஓட்டோம் சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நின்னு அடிச்சிட்டு இருந்தானுங்க சோ ஆளு அடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருந்து பாருங்க இதெல்லாம் ஆர்பிஜி குட்டான் நல்லா எகிரி ஓடி வந்துட்டோம் நாங்க பாட்டுக்கு இந்த கேப்ல அந்த ஃபிளார் அடிச்சிருந்தாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல ஒரு ஜீப்லாம் வேற போயிட்டு இருந்தது சோ அந்த ஜீப் காரன் என்ன நினைச்சானோ ஏது நினைச்சானோ தெரியல டக்குன்னு பாத்தீங்கன்னா எங்களை விரட்டிட்டு இந்த வீட்டையே ஒரு ரவுண்ட் போட்டான் என்ன ரங்கன கோவில் ஏடா இருக்கும் அப்படின்ற மாதிரி வீட்டையே ஒரு கிருட்டு போட்டான் அதுக்குள்ள ஒரு யானி ப்ரோ இருங்க டப் டப்னு அடிச்சுக்குவோம் ஆஹா நாக்கு வேற ஆயிடுச்சு ஏன்னா இவன் வேற எனக்கு ஒரு பயம் வேற அந்த ப்ளூ வீட்ல இருந்து கில்ல உசார் பண்றானோ அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா ஓடி ஓடி போய் டக்கு டக்குன்னு கில்ல உசார் பண்ணிட்டு வந்தேன் வர கேப்ல பாத்தீங்கன்னா இவன் கார் எடுத்துன்னு வந்துட்டான் அதை பாருங்க ஆனா சரியான ரைடர் போலங்க வந்து ஒரு கிருட்டு கிருட்டுன்னு கிருட்டு போட்டுனே இருந்தான் என்னால் ட்ரை பண்ணலாமேன்னு பார்த்தேன்
பயபுள்ள நிறுத்தாம ஓடிக்கிட்டு இருந்தான். இந்த கேப்ல பாத்தீங்கன்னா எனிமியும் அடிச்சுட்டு இருந்தாங்களா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பயபுள்ள கார் வெடிச்சு போயிச்சு. சோ ஆளையும் வந்து பாத்தீங்கன்னா கார் வெடிச்சு தீக்கி வச்சு விட்டாங்க. அதனால கில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போயிடுச்சு. சோ எங்களுக்கு தான் வரும் அப்படின்னு நினைச்சேன். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா கில் வந்து எனிமி உசார் பண்ணிட்டாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்க இந்த ப்ளூ கலர் வீட்டில் தான் போக போறேன். இவங்க அடிதான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அதுவும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஆர்பிஜி வச்சிருக்கானுங்க இவனுங்க. சோ இங்க தான் குத்த போறோம். இங்க இருந்து மாறி மாறி அடிச்சுட்டு வந்தோம்னா வேலை ஆகாது. சோ எப்படியும் பாத்தீங்கன்னா ஜோனுக்கு நம்ம அந்த சைடு தான் போனோம். அதனால வாடா நம்ம ஏறி போய் குத்திடுவோம், வந்தா லாபம் வராட்டி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிளம்பலாம் ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா குத்தலாம் அப்படின்னு முடிவு எடுத்து குத்திட்டோம். சோ போனா தான் தெரிஞ்சது வேற லெவல். அப்புறம் வெளில ஒருத்தன் ஓனானா அதுக்குள்ள ஓடி போய் எங்கிட்டு தான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பண்ணா என்ன கதைன்னு தெரியலங்க. எப்படிதான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பண்ணான்னு தெரியல. இப்போ கூட பாருங்க இந்த சன்ஷெட்ல ஆளே காணோம். திரும்பிட்டு வந்து பாக்குறேன் மேலே உட்காந்துக்கிறான். நான் பாட்டு அப்படின்னு தான் நினைச்சேன். அப்புறம் பார்த்தா அவனும் பிளேயர் நல்லா இட்டு வச்சேன். பட் இருந்தாலும் ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா உசார் பண்ணா இட்ஸ் ஓகே இருந்துட்டு போட்டோம். வெளியில வந்தா மரத்துக்கிட்ட ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான். லைட்டாக அடிச்சா இருந்தாலும் நம்ம திருப்பி போறான் உள்ள ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டோம். ரைட் இப்போ மேலே இருக்கவங்களே சமாளிப்போம்னு போனா இவன் மேலே புல்லட்டே பண்ணலங்க. ஒருத்தனை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எஸ்டோல்கே போல அவனும். ஸோ மாறி மாறி அடிச்சுன்னு இதை பாருங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் பட் கனெக்டே ஆக மாட்டேது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக போராடி அந்த பயப்புள்ளி அடிச்சாச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஜீவன்ட்ட சொல்லிட்டுட்டேன், ஜீவனே இங்கே ஒருத்தகிறான் அந்த கீழே நான் எடுத்துக்கிறேன், நீ எடுக்காத, நீ அமைதியாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பாட் அடிச்சாப்பில். ஸோ நான் வந்து கண்ணில் தான் தூக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அவன் வந்து மரத்தை நல்லா கவர் எடுத்துட்டானா. ஸோ அதனால் சரி நேடை போட்டு இந்த கிள்ள உசார் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாடு போட்டேன். முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இந்த கிள்ளி எனக்கு தானே நீ அடிக்காரான்னு கரெக்டாக நாடு போட்டேன். எந்த நாட்டில் இருந்தாலும் தப்பிக்கலாம் பட் இருந்தாலும் நம்ம நாட்டிலேருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அவனை முடிச்சு விட்டாச்சு. ஸோ இவங்க தேவையான ரூட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாமோ ஓகே கைஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே முடிஞ்சிடும் எல்லாமே. நம்ம அடித்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு டியோ அதுன்னு கிளம்பி வந்துருவானுங்க. அதனால் நம்மளுக்கு தோதா போனனால ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடிச்சு விட்ருவோம். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜீவன் முடிச்சு விட்டான். பாட்டு தாங்க இருந்தது மோஸ்ட்லி. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபுட்ஸ் கேட்டுச்சு யாராவது அப்படின்னு பார்த்தா அதை பாருங்க தலைவர் குடுன்னு வந்தாப்புல. ஸோ நல்லா இட்டு வச்சேன் இவனுக்கும். சரி மேலே ஏறி போய் தூக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா அடித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவன் வந்து உசார் பண்ணிவிட்டான். ரைட் ஓகே இட்ஸ் ஓகே இருந்துட்டு போட்டோம். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் எங்களை சேகம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தன் தான் இருந்தான் ரைட்டு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் தான். ஸோ அங்கே தூரத்தில் இருக்கிறாம்ரோ தூரத்தில் இருக்கிறாம்ரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். சரி ஹீலிங்ஸை போட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குச்சி பார்த்தா தலைவர் எங்ககிட்டே வந்துட்டாருங்க வீட்டுக்கு. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்படலங்க நாங்கள் இந்த வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்ட் அடிச்சு முடிச்சு விட்டோம். ஸோ கரெக்டாக எகிரி குச்சி திரும்ப அதை ஓடி வரதை பார்த்துறேன். நல்லா டேமேஜ் வச்சுட்டாங்க. ஒரே ஒரு குண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் தூக்கிட்டான். ஸோ யூசி ரீலோடு பண்ணல கேப்பில் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கில்லும் கிடைக்காம போயிடுச்சு. இல்லைனா அதில் கொஞ்சம் கில்லு கிடச்சிருக்கோம். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 கில்லு அடிச்சிருந்தோம் ரெண்டு பேருமே சேர்த்து. கண்டிப்பாக இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விட்டுருங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேயில் மீட் பண்ணுறேன்.